ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ செப்டம்பர் மாதம் மேஷ ராசிக்கு ஆபத்து நிச்சயம் வரும் எச்சரிக்கை. பொதுவாகவே உங்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த காணொளி போடலை. உங்களுக்கு சில ஆபத்துக்கள் வரும் வாய்ப்பு அதிகம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் உங்களை முழுமையாக தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பொதுவாகவே உருச்சக ராசிக்கு உங்கள் ராசிக்கும் செவ்வாய் தான் ராசிநாதன். ஒரு வகையில் வந்து உருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னா அவர் 11 இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த காலகட்டம். ஆனால் உங்கள் ராசிக்கு 6 இடமான கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஒரு வகையில் வந்து புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஒத்தே வராது. அவர் புதனுடைய வீடான கன்னி ராசியில் இருக்கார். சரிங்களா? ஒரு வகையில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 6 இடத்துல வலுவிழந்த நிலை தான். ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் எப்போவும் ஒத்து வராது. செவ்வாய் எதுலையுமே வேகம், புதன் எதுலையுமே வந்து சாணக்கித்தனம், பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுக்கும், அவசரப்பட மாட்டாங்க, புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க, ரெண்டுத்துக்குமே ஒத்து வராது. சரிங்களா? அப்போ அந்த காலகட்டம் அந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பல பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக தெளிவாக முடிவெடுத்து எதிலும் பதட்டப்படாமல் பயப்படாமல் போகிறீங்களோ எந்த பிரச்சனையும் பெருசாக தாக்கம் தராது. அல்லது நீங்கள் பயப்படுறது அல்லது கவலைப்படுறது சில விஷயங்களை பதட்டப்படுறதுனால பல பிரச்சனைகளை எதிர்கொள்வது மட்டும் இல்லாமல் வீண் விரயங்களையும் பல ஆபத்துக்களில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலுவிழக்கும் போது நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு ஆபத்தில் கொண்டு போய் தான் முடியும். பிரச்சனைகள் தான் ஒரு விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக முடிச்சிட முடியாது. தடைகள் வரும், தாமதங்கள் இருக்கலாம், அல்லது விரயங்கள் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், எதிர்பாராத சில விஷயங்களும் சிக்கலை தரும் அமைப்பு இருக்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் பயணிப்பது சிறப்பு. பதட்டப்படாமல் செய்யக்கூடிய செயலில் முழு கவனம், யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இந்த காலகட்டம் இருந்துறது மேஷ ராசிக்கு அவ்வளவு சிறப்பு. நீங்கள் சும்மா ஒருத்தருக்கு நல்லதுக்கே ஒரு விஷயத்த சொன்னால் கூட அது கெடுதலில் போய் முடியும், இல்லைனா வம்படியே அதில் பிரச்சனை வரும். அதனால் தான் வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் வீண் விரயம் அல்லது சிக்கலில் சிக்காமல் இருக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை, எதிலுமே பதட்டப்படாதீங்க. அதே சமயத்தில் ஓவராலாக வந்து இந்த காலகட்டம் பலம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கும் போது தான் தெரியும் அது பலம் கிடையாது, பலவீனம், உங்களால் முடியாதுன்றது. அதனால் கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தாலும் கூட சில விஷயங்களில் வீணாக போயிட்டு மாட்டிக்க வேணாம். முக்கியம் அது செய்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலைனா செய்யுங்க, தப்பு கிடையாது. தேவையில்லாமல் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. எதிலுமே வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை, தொழில், வியாபாரம் இந்த விஷயங்கள்லாம் வந்து மேஷராசி கூடுதல் கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு. அதில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பு தான். அதே மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் அவசரப்படுறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. பொறுமையாக இருக்கிறது கூட வந்து பெஸ்ட்டு தான். கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் கோபம் கொள்வதனால வீண் ஆபத்தும் விரயமும் உங்களையே சேரும். நீங்கள் எந்தளவுக்கு கோவப்படுறீங்களோ அந்தளவுக்கு நஷ்டம் உங்களுக்கு தான். கோவப்படாமல் பொறுமையாக போங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள் நடக்கலன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்து நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க. அதை நினச்சி பயப்படுமோ இல்லை கவலையோ கொள்வது வேணாம். நீங்கள் எந்தளவுக்கு உங்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கோ அந்தளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒம்பு அழகு பிரச்சனைகள் கொடுத்துரும். எவ்வளோ தொல்லைகளை அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. படிக்கிறதுல முழுமையாக கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் நிச்சயமும் உங்களுக்கு முக்கியமும் கூட. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. இருந்தாலும் நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் தற்காத்துக்கிறீங்களோ அது பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னா பெரிய விஷயந்தான். எந்த சிக்கலும் கிடையாது, எந்த விரயமும் கிடையாது, கஷ்டம் நஷ்டம் கிடையாதுங்க. ஏதோ எல்லா மாதம் போல் இந்த மாதம் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லைனாலும் ஆவரேஜாக ஒன்றும் நஷ்டம் கிடையாது, கவலைப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்லைன்னா நல்ல விஷயம். அது ஒரு நல்ல மாதமாக இந்த மேஷ ராசிக்கு அமைய இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை முன்னாடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்